நான்கு நாட்கள் முடிவில் 240 கோடியை தாண்டி இருக்கு வேட்டையன் அப்படின்னு லைக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க, நமக்கு வந்து அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் வேட்டையனுடைய வசூல் பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சாங்க. தமிழகத்தின் சில பகுதிகளில் வேட்டையனுடைய வசூல் பாதிக்கப்பட்டது உண்மைதான். காரணம் என்னென்னா, அங்கெல்லாம் பெருமழைங்க. மற்ற பகுதிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, யுஏஇ, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் வேட்டையன் திங்கள் கிழமையும் நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸில் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான தகவல்லாம் வந்திருக்கு. வெளிநாடுகளில் மட்டும் 8 மில்லியன் டாலர்ஸை இதுவரையும் வேட்டையன் குவித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்குங்க. அதேமாரி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் சற்றும் குறைவு இல்லாமல் வேட்டையனின் ராஜ்யம் முழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு. தமிழகத்தில் சில பகுதிகளில் அது நின்றுது, அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க. மழை பெய்யுது, புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட்டு, அதனால் இந்த ஒரு 2 நாள் தோய்வு தான். இந்த வார தொடக்கத்தில், அதாவது சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மீண்டும் அந்த வசூல் புரட்சி தொடங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையான கொடுத்துருக்காங்க. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன், வேட்டையினுடைய பிளாக் பஸ்டர் 275 கோடியை நெருங்கியிருக்கு. அதை விட இன்னொரு மகிழ்ச்சி, இந்த புயல் ஒன்று கடக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அது சென்னையில் சென்னையை பாதிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கங்க. அதுதான் இப்போ நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்டார் இன்னொன்று, இந்த டே அனில்ஸு அணிலா காக்காவா, அது ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணோம், காக்கானே வச்சுப்போம் அவங்களுக்கு. டே காக்கா, அதாவது நீங்கள் நெகட்டிவ் டேக் போட்டு கண்ட்ரோல் பண்ணான்னு நினைக்க, இது என்னடா விஜய் படம் மாடா, இது சூப்பர் ஸ்டார் படம்டா. அவனு நெகட்டிவ் டேக் தான், நெகட்டிவாக தான் படம் இருக்கும், நெகட்டிவ் டேக் போட்டால் ஃப்ளாப் ஆகும், ஆனால் இது சூப்பர் ஸ்டார் படம். இன்னொன்று, இவங்களுக்கு இந்த மழை பெஞ்சதில் வந்து அப்படியே சிலாகித்திருக்கிறாங்க, மழை பெய்து விட்டது, வேட்டையினுடைய வசூல் நின்று விட்டது. அடா பாவி, இதுக்கு சிலாகிக்கிறேங்கடா, உங்களுக்கு மாநாடே நடக்காது போல இருக்கடா, அந்த வேலையை பாருங்கடா. ஆனால் இவங்களுக்கு மாநாடை பற்றி கவலை இல்லை, எல்லாம் ஸ்கூல் பசங்க தானே, அவங்களுக்கு மாநாடுனா என்னன்னே தெரியாது, ஏதோ அண்ணன் மாநாடுன்னு ஒரு படம் நடிக்கிறாருன்னு கூட அவனுக்கு நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. தற்கொலை பசங்க அவங்கள விடுங்க. 275 கோடி வேட்டையன் வந்து கவர் பண்ணியிருக்கு. இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னங்கிறது சொல்லுங்கள். கர்நாடகாவில் பிரேக் ஈவன் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த தகவலும் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் வேட்டையன் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க.